ஒரு நாளாவது வாழ முடியுமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா முடியாது அப்படின்ற பதில் தாங்க வரும் எல்லார்கிட்ட இருந்தும். இது ஒரு பெரிய சிலந்தி வலங்க. இதுல மாட்டிக்கிட்ட சின்ன சின்ன பூச்சிகள் தாங்க நம்ம. நீரின்றி அமையாது உலகுன்னு நம்மளோட திருவள்ளுவர் தாத்தா பாடிட்டு போனாரு. ஆனா அவர் இப்போ இருந்திருந்தாருனா போனின்றி அமையாது உலகு அப்படின்னு தாங்க மாத்தி எழுதியிருப்பாரு. நம்மளால ஒரு மணி நேரம் கூட மொபைல் போன் இல்லாம இருக்கவே முடியாது. நம்மளோட உடல்ல இருக்க கை கால் மாதிரி மொபைல் போனும் ஒரு உறுப்பாவே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க பயன்படுத்துற பல வகையான ஆப்கள் வழியா தினம் தினம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடப்படுது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற பர்சனல் சாட்டிங் ஆப்பான வாட்ஸ்அப் கூட யாரோ ஒருத்தரோட பார்வைக்கு கீழே தாங்க இயங்குது. இது சொன்னா நீங்க நம்புவீங்களா? இத பத்தி பேசும்போதுதான் ஒரு உண்மையான விஷயம் நம்மளோட நினைவுக்கு வருதுங்க. ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பத்தின கதை தான் இது. அமெரிக்காவில் இருக்க ஒரு குடும்பத்துக்கு அடிக்கடி குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட பொருட்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுனால அந்த வீட்டில் இருக்க முதியவர் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் மேல வழக்கு தொடர்ந்தாரு. அதன்படி அந்த நிறுவனமும் அந்த முதியவர்கிட்டயும் அவங்களோட குடும்பத்தினர்கிட்டயும் மன்னிப்ப கேட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முதியவரோட திருமணம் ஆகாத பொண்ணு குழந்தை பேரு அடைஞ்சதா அப்படின்ற செய்தி வெளியே வந்துச்சு. உடனே அந்த முதியவரும் அந்த நிறுவன அதிகாரியை அழைச்சு மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டதெல்லாம் சரிங்க, தன்னோட அப்பா அம்மாக்கு கூட தெரியாத இந்த விஷயம் எப்படி அந்த ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்துக்கு தெரிய வந்துச்சு? விசாரணையோட பின்னணியில அந்த பெண் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் வாட்ஸ்அப் மூலமா பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டது தெரிய வந்துச்சு. இப்ப புரியுதுங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் பர்சனல் ஆன்லைன் சாட்டிங்னு, அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நிறுவனமும் அவங்களோட தொழில் வளர்ச்சிக்காக எல்லாரோட தகவல்களையும் திருடுறாங்க அப்படின்னு தானங்க அர்த்தம். இந்த வரிசையில இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஒரு விஷயம் தான் வீடியோ காலிங் ஆப். சில காலத்துக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ காலிங் அப்படின்னாலே அது ஸ்கைப்ல மட்டும்தாங்க பண்ண முடியும். ஆனா இப்போ என்ன முடியாத அளவுக்கு பல ஆப் வந்துடுச்சு. தொலை தூரத்துல இருக்க நம்மளுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட பேசுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இப்போ யாருன்னு தெரியாதவங்க கூட வீடியோ கால் பேசலாம். இது நல்லது தானே? உலகத்தோட பல திசைகள்ல இருந்த நண்பர்கள் கிடைப்பாங்க. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட பின்னணியில பல வியாபாரம் சம்பந்தப்பட்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கு. வியாபாரம் மட்டும் இருந்தா கூட சரிதாங்க, ஆனா இது பின்னால பல குற்றங்களும் தவறுகளும் நடக்க இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, பல வழியில பெண்களை வச்சு வியாபாரம் செஞ்சவங்க இப்போ ஃபேக் வீடியோ கால் மூலமா இந்த விஷயத்த பண்றாங்க. பாலியல் தொழிலுக்கு இந்த வீடியோ காலிங் ஆப் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரோபோட்களை வச்சு இந்த வீடியோ கால் ஆப் இயக்கப்படுது. வீடியோ காலோட எதிர்புறத்துல இருந்து பேசுற மனுஷனுக்கு தான் கூட பேசுறது மனுஷன் அப்படின்னு தானே தோணும். ஆனா அது மனுஷனே கிடையாது. அதுக்கான சிறு ஆதாரம் தாங்க இது. ஒருத்தர் தான் கூட பேசுறது ஒரு பொண்ணா இல்ல இயந்திரமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வலைத்தளங்கள் மனுஷனை வசியப்படுத்தி வச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரியான ஆப்கள் எல்லாம் ஜப்பான் அண்ட் கொரியா போன்ற இடங்கள்ல தான் டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ண இந்த ஆப்ப இந்தியா அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகள்ல தான் பெரிய அளவுல பரப்பப்படுறாங்க. ஏன்னா பெரிய நாடுகள்ல வெளியிடப்படும் போதுதான் இந்த ஆப்கள் பெரிய அளவுல பேசப்படும். இதுக்கு மிக சரியான உதாரணமா வாட்ஸ்அப்ப சொல்லலாம். இந்த மாதிரியான ஆப்கள் மூலம் அதிக அளவுல ஏமாறப்படுறது ஆண்கள் தாங்க. ஏன்னா பெண்களை வசியப்படுத்துற வீடியோக்களோட தொகுப்புகளை வச்சு முதல்ல ஒரு சில நொடிகள்ல ஆசையை தூண்டுவாங்க. அதுக்கப்புறமா ஆபாச புகைப்படத்தின் மேல கொண்ட ஆசை மோகத்தின் விளைவுல தொடர்ந்து அந்த ஆப்ப சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதோட முடிவுல ஏமாற்றவும் படுறாங்க. இதனால அந்த நிறுவனத்துக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த ஆப்ப யூஸ் பண்ணும் போது உபயோகத்தினோட அடிப்படையில பண மதிப்பு அதிகரிக்குங்க. ஆல்ரெடி நெட்டிசன்ஸ்லாம் எடையடையே வர ஓட்டல் ஆட்ஸை பார்த்து கடுப்புல இருக்காங்க. இதுல இந்த மாதிரி அதுவும் அந்த மாதிரி பசங்களை டிஸ்டர்ப் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு குரூப் ரெடியா இருக்காங்க. ஸோ நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்தோமா கமெண்ட் பண்ணோமா ஷேர் பண்ணோமான்னு சமத்தா இருக்கணும். அதை விட்டுட்டு சைட்ல வர ஆட்ஸை போய் தொட்டீங்க கெட்டிங்க,